Hi friends, welcome back to my channel Sakthi Lifestyle. இன்னைக்கு நாம மினியேச்சர் குக்கிங் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken gravy. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டக்குனு. காலையில ஆயிடுச்சு. இந்த இவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போவாங்கன்னு தெரியல. சாதுமா, நான் வந்துமா. எங்க காலங்காத்தால எழுந்து போயிட்டே? நான் அந்த அக்கா கூட சாப்பிட்டு விளையாட போயிட்டேன். விளையாட போயிருந்தியா? சரி சரி. நீ என்ன போக வேணும்? எனக்கு chicken gravy தான் வேணும். நான் போய் விளையாடுறேன். சரி போயிட்டு வா. ஓகே சங்கர், இதோ வந்துட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? காலையிலே ஆள காணோம் வீட்ல. ரோட்ல நின்னு வேடிக்கை பாத்துந்தேன். ரொம்ப முக்கிய நாட்டுக்கு. அது கிடையாது. பக்கத்து வீட்ல மீன் குழம்பு கொதிக்குது. ஏத்து வீட்ல மட்டன் குழம்பு கொதிக்குது. நம்ம வீட்ல அட்லீஸ்ட் ஒரு முட்டை கூட கொதிக்க மாட்டுது. இப்பதான் பாப்பா சிக்கன் கேட்டா, நீ என்ன பண்ற? சிக்கன் எடுத்து போயிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வரியா? எனக்கு உடனே எடுத்துட்டு வர. ரெண்டு நிமிஷத்துல போயிட்டு வர. ரெண்டு நிமிஷத்துல வந்து கிளீன் பண்ண சிக்கனுக்கு சுத்தமா வராது. நல்லா டைம் எடுத்து சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே ஓகே, நீ சொன்ன மாதிரி நல்லா டைம் எடுத்து நல்லா பாக்கவ கிளீன் பண்ணி வர. நீ ஒரு சரி முதல்ல போடி புடி. இதோ போய் புடிச்சிடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. ஆ ஓகே மா. அம்மா நான் வெச்சனே வந்து குடிக்குது. ஆமா பசி வந்துக்கும். தண்ணி தக வந்துக்கும். அதான் குடிக்குது. அம்மா பாத்தியா மூணு மாடு ஒண்ணா வந்துக்குது. சரி சரி. வெங்காயம் இந்த கால எடுக்கணும், கழுவணும், கட் பண்ணணும், வேலை இருக்கு. எல்லாத்தையும் கழுவிட்டு தான் செய்யணும். நல்லா பக்காவ கழுவே. ஏங்களே கழுவி தான் வச்சிருந்தேன். சரி இன்னொரு வாடி கழுவிக்கலாம் இதுக்கு. சரி சரி சரி. ஆ நல்லா கழுவுறேன். சரி சரி மா. எப்பவுமே கழுவிட்டு செஞ்சா நல்லது. தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி நம்ம ரஃபா தான் சாப் பண்ண போறோம். நான் கட் பண்ண போறேன். ஏன் அரைக்க தானே போறேன்? அதனாலதான். ஓ அரைக்கிறதுக்கு தான் ஒண்ணுமே இல்ல. பக்கத்து வீட்டுல தான் போய் அரைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன் மேடம் வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாம் இல்லையா? வரும் வரும், நாளைக்கு வந்துருவோம். நாளைக்கு வந்துருங்க சாதனா. ஓகே. அப்புறம் அப்புறம் என்ன? வெங்காயம் என்ன எடுக்கணும்? வெங்காயம் கட் பண்ணணும். டைம் ஆயிட்டு இருக்குல்ல. ஆமா. அப்புறம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா ஆமா. அம்மா டாடி பாரு எவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சுங்க. ஆமா டாடி என்ன மின்னல் மாதிரி நீங்க வேலை செய்யறான். வெங்காயம் தோல் உரிக்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்களே ஹெல்ப் பண்றோம். நான் உரிச்சு தருவா. உரிங்க உரிங்க. சரி சரி. நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டா பேசாத. இரு உரிச்சிட்டு மீதி போய் அரைச்சிடலாம். சரி நான் இப்ப கட் பண்ணிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நீ என் தோட்ட வேலையை கொஞ்சம் போய் பாரு. வெயிலா இருக்கா? வெயிலா இருக்கு. அப்புறமேட்டு போறேன். சரி சாப்பிட்டு போயிடு. அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா அரைச்சிருக்கீங்களா? சூப்பரா அரைச்சிட்டாங்க. அவங்களே அரைச்சு கொடுத்தாங்க. பத்த வச்சிடலாமா? எதை பத்த வைக்கிறது? அடுப்புதான். சரி சரி வச்சாச்சு. வச்சாச்சா? எண்ணெய் ஊத்த வேண்டியதுதான். அப்புறம் அப்புறம் என்ன? ஒரு ஒரு மசாலாவை போட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எண்ணெய் காயணும் ஃபர்ஸ்ட். போய் மசாலா டப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். மசாலா டப்பா என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? கிராம்பு, ரெண்டு கிராம்பு, இலை, அப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் இலக்கம். இலை இல்லையா? என்ன முருங்கை இலையா? வாழை இலையா? பிரிஞ்சல புரியா? இலை எல்லாரும் இலை இலைன்றாங்க. இப்ப என்ன போடுற சொல்லுங்க? சிக்கன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதான் நான் தானே கிளீன் பண்ணிட்டு வந்தேன். பச்சையா சாப்பிடறாதீங்க, கொஞ்சம் இருங்க. வேகட்டும். சரி சரி. நான் சாப்பிட மாட்டேன்பா, எனக்கு பிடிக்காது. வேகட்டும், மூடி வைக்கிறேன். சரி ஓகே. எந்திரிச்சான்னு பாக்கலாம்.
தெரியாது வெங்காயம் சூப்பரா இருக்கும். இல்ல ஒரு சிலவங்க இந்த ஒயின்லாம் ஊத்தி வைக்கிறாங்களா அது மாதிரிலாம் செய்ய மாட்டியா? ஏய் பக்கத்துக்கு வரணும் வராங்கப்பா. அடடா வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம் காத்து அடிச்சிச்சு உங்களுக்கு? ஆமா ஆமா நல்ல வாசனை. எங்க வீட்டு பக்கத்துல உங்க குழம்பு வாசனை வந்துச்சு. அதான் என்ன ஏது கேட்டு போறான் வந்தேன். இப்பதான் குழம்பு முடிச்சேன். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? உங்க முடிச்சிட்டு நான் கூட உங்க வீட்டுல ஏதோ வாசனை இருந்தா கூட பாத்தங்க. ஓ அப்படியே வாசனை பிடிக்காதீங்க. ஏங்க நீங்க மட்டும் எங்க வீட்டு வாசனை பிடிக்கிறீங்க? மறக்காம மீன் குழம்பு சரிங்களா? அப்படியே எங்களுக்கு சிக்கன் கழுவு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன். உங்களுக்கு கொடுக்காமலையா? அதான் வாசனை புடிச்சிட்டீங்களே, இனிமேல் கொடுக்காம இருக்க முடியுமா? அதுக்கோசம் தானே நான் இங்க வந்தேனே. சரி நான் சாதனை கிட்ட கொடுத்து அனுப்புறேன். கண்டிப்பா கொடுத்து விடுங்க. அப்படியே மீன் குழம்பு கொடுத்து அனுப்புங்க. எனக்கு ரொம்ப கண்டிப்பா கொடுத்து விடுறேன். ஏன் சொல்லியிருந்தா மீன் வேணா சொல்லியிருப்பேல்ல. மறந்துட்டேங்க, சாதனை வேற சிக்கன் தான் கேட்டா. சரி அதான் வீட்டுல இருந்த கோழியே வச்சு செஞ்சாச்சு. பாப்பாக்கு எது பிடிக்குதோ அதே நீங்க செஞ்சு கொடுங்க. ம், கண்டிப்பா அதுதான் செய்யணும். வேற என்ன பண்றது? அப்பதானே சாப்பிடுறாங்க. நான் கேக்கிறது ஒரு நாளைக்கு நடக்க மாட்டேதுங்க. பாப்பா நான் கேக்குதா அதான் நடக்கு. நான் போயிட்டு வரேன். மறக்காம மீன் கொம்பு குத்துடுங்க. சரி நம்ம சாப்பாட்டுக்கு உலைய வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசிய போட்டுட்டா வெந்துரும், டக்குன்னு சாப்பிடலாம். சரி அதுக்குள்ள எங்கேயும் போயிடாத. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி சரி அரிசிய போடலாம். பொறுமையா போன இல்ல, கையில சுட்டுக்கோ. ஓகே சாதம் வெந்துருச்சு, இறக்கலாம். சரி வெந்துருச்சு. ஆமா சரி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா அதுக்குள்ள விளையாட போயிட்டா போல இருக்க. ஆமா சாதனா நீங்களும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் பண்ணிவிடுங்க. பாய்.